Clap your hands. நான் தட்டிட்டான். ஆரம்பிக்கலாங்களா? சரி, ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி பொங்கலுக்கு வத 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 வதன்னு நிறைய படங்கள். இதெல்லாம் தெரிச்சு ஏதாவது தெரிச்சா? மேரி கிறிஸ்மஸ், ஹனுமான். ஹனுமன் நல்லா இருந்துச்சா? குடும்பங்கள் கொண்டாடும் சாமி ஜாலியாக இருந்துச்சு. ஐலாண்ட் குடும்பங்கள் குழந்தைகள் கொண்டாடும் விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். அந்த குண்டூர்காரத்துக்கு ஃபயர் விட்டுட்டே இருந்தியே. நான் தான் முதல் போய் பார்ப்பேன், முன்னாடி பார்ப்பேன், முக்காலியில் உட்காந்து பார்ப்பேன். குண்டூர்காரம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. காரமா? காரம் கண்ணு வழியாக வந்து இதாயிடுச்சு. எரியுதுக்கிரம் எரியுதடி மாலான்ட்டாங்க குண்டூர்காரம் வச்சு. சரி ஓகே. அடுத்து இந்த வாரம் பெருசாக எதுவும் தேட்டரில் வரப்போகிறது இல்லை. அப்படி வரக்கூடிய சில படங்கள் என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக பார்த்தோம்னா, விவேகானந்தன் வைரலானு அப்படின்னு. சைனியானந்தன் வைரலானு யார் படம்னா, இவர் கமல். கமல் செல்லுலாய்டு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அவர் அந்த படம் எடுத்தவர். நல்ல நேரமா போச்சு கமல் மேலே. கொட்டாய் வர மாதிரி பேசுனா கமல் வாய்ஸ் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போச்சு. அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேர் இதெல்லாம் விட்டுருந்தாங்க. சரி, அது அந்த மாதிரிலாம் பண்ணல. டீசெண்டாக மிமிக்ரின்ற பேரில் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த படம் வந்து அப்படி எந்த படத்துக்கு வந்தோம்னா, இது வந்து ஒரு ஹீரோ. இவர் செயின்ட் தாமஸ் சாக்கோ இருக்கார்ல, மொபைல்லாம் தூக்கி எறிவார், கிண்டலாக பேசிகிட்டு இருப்பார். நயன்தாராவெல்லாம் நான் விஜய் படம்லாம் பார்க்கலையே. ஐயோ, பீஸில் நடித்த மேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவர் தான் அதில் ஹீரோ. அவருடைய லவ் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நக்கலா சட்டையரா ஒரு காமெடி படமாக எடுத்துருக்காங்க. அப்படியே தேட்டரில் வந்து வரப்போகிற இன்னொரு நல்ல படம் என்ன அப்படின்னா, பீ கீப்பர். ஜேசன் ஸ்டேத்தமோட படம். டேவிட் ஆயர், அவர் தான் சூசைட் ஸ்குவாட் படத்துடைய பிதாமகர். அவர் இயக்குற ஒரு படம். ஸோ அந்த படம் வந்து ஒரு நல்ல டாக் இருக்குது. கிரிட்டிக்கல் அக்ளைம், ஆஸ்கர் விருதுகள் விழும் அப்படிலாம் இல்லை. ஜேசன் ஸ்டேத்தம் படத்தில் என்ன இருக்குமோ, பரபர சண்டை காட்சிகள், அதிரடி வியாழனில் அப்படிங்கிற மாதிரியான இதோடு இருக்கும். ஜனவரி 19 வருது தியேட்டரில். அது மட்டும்தான் இந்த வாரம் வரதுல ஒரே ஒரு நல்ல உறுப்பு. அடுத்து இன்னொன்று விட்டீங்க. அதான் நான் தான் ஜம்ப் பண்ணி போகிறேன்ல, சுஷ்மா ஸ்வராஜ் தானே. பங்கஜ் திரிபாதி நடித்திருக்கும், நல்ல நடிகர். இல்லை, வாஜ்பாயுமே நல்ல மனிதர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஏன் இப்படி வளர்ந்து வர்ற சூழலில் இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் மூவியில், அதுவும் பங்கஜ் அத்வானி மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்டார் ஏன் சிக்கனார் தெரியல. ஆனால் ட்ரெய்லர் இதோட ஒரு 4-5 தியேட்டரில் பார்த்துட்டேன். நிறைய காஸ்டிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுஷ்மா ஸ்வராஜ் அக்காவெல்லாம் நடிக்கிறவங்கள பார்த்தா கிட்டத்தட்ட சுஷ்மா ஸ்வராஜ் ஞாபகம் வருது. இந்திரா காந்திக்குமே அதே மாதிரி தான் இருக்காங்க. அட்டலே வந்து சாரி பங்கஜே வந்து அட்டல் டோனில் தான் இருக்கார். நக்கலாக நிறைய டைலாக்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்புவோம் ஜாலியாக வரும் அப்படின்ட்டு ஜான்சன் பார்த்துருவார். இதெல்லாம் ஓகே. இந்த வாரம் தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, அதனால வந்து இந்த படங்கள்லாம் வருது. ஸோ சீரீஸ் அப்படின்னு போகணும்னா, சரி ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள் ஏதாவது. அதுக்கப்புறம் சீரீஸ் ரெக்கமெண்டேஷன், மேரி கிறிஸ்மஸ் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஒரு தியேட்டர் வாட்ச், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. குறிப்பாக அந்த டுவர்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. அண்டு லிஃப்ட்டு, நம்ம கிரே அவர் டைரக்ட் பண்ணியிருந்த லிஃப்ட், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹெய்ஸ்ட் படம் பார்க்க ஆசைப்பட்றவங்க, அதெல்லாம் பார்க்க விரும்புகிறவங்க அப்படின்னா, ஒரு இட்டாலியன் ஜாப் மாதிரி இதுவும் ஒரு படம். ஃப்ளைட்டில் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான கான்செப்ட், நல்லா இருந்துச்சு அதுவும். இது ரெண்டும் என்னுடைய வச்சுக்கோ. நமக்கு வந்து எக்கோ பார்த்தேன். எக்கோ வந்து மார்வல் சீரீஸில் ஒரு ஸ்டாண்ட் அலோன். ஹாக்கை பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும், மாயா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஹாக்கை கூட சண்டை போட்டுட்டு இருப்பார். மாயா 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 ஏன் சரி 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 ஓகே. மாயா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து, ஓ ஏய் இப்போதான் ஏன் ஸ்ட்ரைக் ஆகுது சே நோ, இது வந்து இங்கிலீஷ் மாயா. மாயா வந்து ஹாக்கை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாப்புல, உங்கள் அப்பாவை நான் கொல்லலை அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு போயிடுவா அப்படி. அப்புறம் யார் எங்கள் அப்பாவை கொண்டது, மாஸ்டரை கொண்டது யாரா அப்படின்னு மாயா தேடிக்கிட்டு இருக்க, மாமா நீ தான் அந்த வேலையை பார்த்து விட்டு போனதா அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, அது பாசர்பையில் போன கதாபாத்திரம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதையும் விடுவானே, இதை வச்சு ஒரு இந்த கேரக்டருக்கு க்ளோஷர் இல்லை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு சீரிஸ் ஸ்டாண்டர்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் சே ஹாட் ஸ்டாரில். அதுதான் எக்கோ சீரீஸ். அந்த மக்கள் ஒக்லஹோமா அந்த ஏரியா, இவங்க இந்த இனக்குழு யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, இவங்களோட சூப்பர் பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கலவையாக கிண்டி வச்சுருந்தாங்க. மார்வல் சீரீஸ் பார்க்குறவங்க பார்க்கலாம், மற்றபடி எல்லாத்துக்குமான மஸ்ட் வாட்சா அப்படின்னா அது கிடையாது, மஸ்ட் வாட்சும் கிடையாது. அடுத்து சீரீஸ், இந்த வாரம் வரக்கூடிய சீரீஸில் முதல் இது டெத் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு டிடெக்டிவ் சீரீஸ். நம்ம இது
டெத் ஆன் தி நெயில் இந்த மாதிரிலாம் படம் இருக்கும்ல, மர்டர் ஆன் தி ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இதுவும் ஒரு கதை. இதில் வந்து ஒரு ஷிப்பு, அதில் வந்து க்ரூஸ் பெரிய அந்த சொகுசு கப்பல், அதில் ட்ராவல் பண்ணுறாரு ஒரு டிடெக்டிவ். அதில் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொலை விழுந்த போது அது வந்து யார் பண்ணா ஹூடனிட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் அதோடைய கதை. கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு, பார்க்கலாம். ஹாட் ஸ்டாரில் ஜனவரி 16 வந்துவிட்டது. இந்தியன் போலீஸ் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் முடிந்த அளவுக்கு சிதைச்சது வந்து நம்ம ஹரிசார் தான். ஹரி சிதைச்சதை எடுத்துக்கொண்டு போய் எக்ஸ்ட்ரா அந்த வண்டியை நார் நாராக கிழிச்சது வந்து ரோஹித் செட்டி சார். எஸ், ஓங்கி அடித்தா உடனேன்னு வெயிட்டு அடுத்துக்கு மேலே போவோன்னு ஓடுற கார்லேருந்து இறங்குறது, மூஞ்சில் அடித்து ரப்பர் பலூன் மாதிரி பறக்க விடுறதுன்னு நிறைய சேட்டைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல. இது எல்லாமே ரோஹித் செட்டி வந்து ஒரு மசாலா என்டர்டெய்னர் அப்படின்னு பாலிவுட்டில் நம்புகிறாங்க. அவரும் நம்புறாரு, அவரோட ஃபேன்ஸும் நம்புறாங்க. ஸோ அதை பத்தி நான் பேச விரும்பல. டெரரிஸ்ட் கேங்குக்கும் போலீஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை தான் எல்லா படமும் அதுதானே. இதுவும் அதுதான், அவ்வளவுதான். இது சீரியஸா வருது. இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ்னு பாக்குறவங்க சில்பா செட்டி நடிச்சிருக்காங்க, முக்கியமான. அதுக்கு மேலேயும் பாக்குறவங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்து படம் ஓடிடியில் வரக்கூடிய ஒரே ஒரு படம் என்ன அப்படின்னா தி கிச்சன் அப்படின்னு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஜனவரி 19 வருது. இது வந்து ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு, ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அப்போ வந்து பல விஷயங்கள் மாறி இருக்கு. இதில் தி கிச்சன் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி, அவங்க வந்து அந்த இடத்த காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லீடாக ரெண்டு கேரக்டர் இருக்காங்க, அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுதான் அதோடைய கதை. கொஞ்சம் நல்லாயிருக்கு, படமாக பார்ப்போம். தியேட்டரில் இருந்து ஓடிடிக்கு வந்த படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராஆர்டினரி மேன் தெலுங்கு ஹாட் ஸ்டாரில் ஜனவரி 19 வருது. நம்ம பப்ளு கேரக்டர் இருக்குல்ல, பப்ளு ஜனவரி 19. ஆமாம், நீங்கள் வந்து சார் நைட்டோட நீட்டை எங்களை அடிச்சு நொறுக்கிடுங்க அப்படின்னு சாம்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுவார்ல அந்த ஃப்ளைட் சீனில். அந்த மாதிரி ஒரு சினிமா ஹீரோ ரியல் ஹீரோ ஆனால் என்னென்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மென் படத்துடைய கதை. ஸோ ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் படமா? வக்கதம் வம்சி வந்து அவர் ஸ்டோரி ரைட்டர் ஃபஸ்ட்டு, அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், அது என்னன்னு சொன்னால் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீ புரிஞ்சுப்பேன். நான் பேரு சூர்யா, நான் இல்லு இந்தியா, நான் அப்படியே வெளியே போயிடுறேன், அல்லு அர்ஜுன் படம் எடுக்கும். அதை டைரக்ட் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டு படமாக, அது பயங்கர தோல்வி அடைஞ்சி. அதை தொடர்ந்து இந்த படமும் பெருசாக செல்ஃப் எடுக்கலை. ஸோ ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் ஹாட் ஸ்டாரில் வந்த பின்னாடி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் டெவில் அப்படின்னு ஒரு படம், கல்யாண் ராமோட படம் வந்துச்சு, அதுவும் ப்ரைமில் இப்போ ஓடிட்டுருக்கு. அது ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராலாம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பை த்ரில்லர், அது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் ஜோ ஹாட் ஸ்டாரில் ஜனவரி 15 வந்து ஓடிட்டுருக்கு, அது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள். அவர் தமிழ்நாட்டின் பிரேமம்லாம் சொன்னாங்களே, சொல்லட்டோம் வைக்கட்டும் அது மாதிரி. ஓகே, அடுத்து மாயா லோ அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் ப்ரைமில். நிறைய மாயா வருது, என்ன தெரியல, என்ன பாருங்களேன் அதிசயத்த. அடுத்து வந்து பிலிப்ஸ் அப்படின்ற ப்ரைமில் ஜனவரி 19 ஒரு படம் வருது, அது ஆல்ரெடி தியேட்டரில் வந்தப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக அதை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு ரெக்கமெண்டேஷனாக அந்த கில்லர் சூப்பையும் சொல்லியிருங்க, இந்த வாரம் லிஸ்ட்டே கம்மி தான். கில்லர் சூப் வந்து பார்த்துட்டு இருக்கேன். மனோஜ் பாஜ்பாய் இருக்காரு, கொங்கனா சென் சர்மா இருக்காங்க, நம்ம ஊரு அனுதாசன், அன்புதாசன் வந்து கமல் ஃபேமிலியில், அது அனுஹாசனா சுத்தி அங்கேயே ரோல் ஆகுது. சரி ஓகே, அன்புதாசன் இருக்காரு, ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நடிக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் அந்த சீரீஸில் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அந்த சீரீஸுடைய டைரக்டர் அவர் தான் சோலு. சோன்சிரியா, உத்தா பஞ்சாப், இன்னொரு முக்கியமான படம் எடுத்த அப்படி அபிஷேக் சௌபின்னு நினைக்கிறேன். ஸோ அவருமே ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர், அதனால அந்த சீரீஸ் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்பவே ப்ராமிசிங், இந்த வாரம் டாப் 10 அது இருக்குது. இந்த வாரம் நன்றி, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, வேஸ்டட் ஹோஸ். அப்புறம் மொனார்க் ஆப்பிளில் வந்து எல்லா எபிசோடும் வந்துருச்சு, பிக்சர் கிளாரிட்டி ஹச் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஐ மீன் ஜுராசிக் பார்க் தானே? நோ, ஜுராசிக் பார்க் வந்து ஃபேண்டசி. சரி, இது வந்து பூமிக்குள்ளே கல், கல்லை நோண்டி எடுத்தால் வந்து அங்கேருந்து வித்தியாசமான மிருகங்கள் மேலே. பூமிக்குள்ளே நோண்டனா நான் நோவா கேஸ் வரும், இது வராதா, மான்ஸ்டர் வராதா? வரும். ஓகே, நல்லா இருக்குன்னு சொன்னால் பார்க்க வேண்டியதானே. ஸோ வந்து மான்ஸ்டர் வர்ஸ் ஃபேன்ஸ், கிங்காங் அந்த ஸ்கல் ஐலாண்ட் ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஸ்கைல் ஐலாண்ட் மான்ஸ்டர்ஸில் வருமா தெரியல, வரும்னு நினைக்கிறேன். வராட்டி கமெண்ட்டில் திட்டுங்க. பாய். அந்த அயலான் கெட்டப்பில் போய்க்கலாம், நீ ஒரு இப்படி முதுகில் ஏறி உட்காந்து